नियतिकृतनियमरहितां तादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति। தாத்பரியார்த்தத்துல வந்து எப்படி வியங்கிய வியஞ்சனா வியாபாரத்தை வந்து அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிற செக்ஷனை பார்த்துட்டு இருக்கோம். வியங்கியார்த்த பிரதீதிங்கிறது வேற, தாத்பரியார்த்தம்ங்கிறது வேற. சோ பார்த்ததுல என்னன்னா, விதி இப்போ தாத்பரியார்த்தம் எதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா மீமாம்சத்துலன்னா, இந்த முந்தின செக்ஷன்ல இருந்து சும்மா ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏது அபிததி சோயம் இஷோஹோ இவ தீர்க்க தீர்க்கதரஹா வியாபாரஹா இதி யத் பரஷப்தஹா சசப்தார்த்தஹா இதி ச விதிஹி ஏவ அத்ர வாச்சியஹா. விதிஹி ஏவ அத்ர வாச்சியஹாங்கிறச்சே நிசேஷச்சுத்த சிந்தனம்ல விதி ரூபம் வந்து வாச்சியார்த்தம் தான் அப்படின்னு சில பேர் சொல்றா. ஏன்னா அங்க பிரதீயமான அர்த்தம்ங்கிறது உங்களுக்கு எந்த எந்த ஒரு ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு நம்ம சப்தத்தை உபயோகப்படுத்துறோமோ அந்த அர்த்தம் புரியற வரையில் இந்த சப்தத்துக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஒரு அம்பை எப்படி விட்டா நமக்கு வந்து போய் டார்கெட் அடையிற வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு சக்தி கேப்பபிலிட்டி இருக்கோ, அது மாதிரி இதுக்கும் கேப்பபிலிட்டி இருக்கு இந்த சப்தத்துக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நிசேஷச்சுத சிந்தனம் ததந்திக்குமேவ ரந்தும் கதா அசிங்கிற அளவுக்கு எனக்கு கொடுத்துட்டு தான் நிற்கும் அந்த சப்தம் அப்படின்னு சொன்னேன்னா, அது வந்து அதாத்பரிய ஜ்யாகா அப்படிங்கிறார். தாத்பரியம்னா என்னன்னே தெரியாத தேவானாம் பிரியாகான்னு சொன்னார். ஏன் பூத பவ்ய சமுச்சாரணே பூதம் பவ்யாய உபதிஷ்யதே இது காரக பதார்த்தாக கிரியா கிரியா பதார்த்தேன அன்வீயமான பிரதான கிரியா நிர்வர்த்தக ஸ்வக்ரியா அபிசந்தாத்து அபிசம்பந்தாத்து சாத்தியாயமானதாம் பிராப்னுவந்தி. கிரியையோட சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைக்காக தான் மீமாம்சகன் சொல்லியிருக்காத தாத்பரியம்னு எடுத்துக்கிறச்சு. பூத பவ்ய சமுச்சாரணே பூதம் பவ்யாய, ஒரு ஏற்கனவே சித்தமா இருக்கக்கூடிய ஒரு காரகம் பவ்யம் சாத்தியம் கிரியாரூபமாக அதை வந்து செயல்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம். அப்போ தாத்பரியம் என்ன ஆறுது, கிரியா சம்பந்தம் இருக்கணும்னு சொல்றோம். கிரியா சம்பந்தம் இருக்கிறதுக்கு தான் ஏக விதி த்விவிதி த்ரிவிதின்னு சொன்னார் இல்லையா. இந்த இடத்துல லோஹிதோஷ்னீஷா ரித்விஜகா பிரச்சரந்திங்கிறச்சு ஏற்கனவே அவ வந்து பண்றாங்கிறது தெரியும். அந்த இடத்துல லோஹித உஷ்ணீஷத்துவம் மாத்திரம் விதேயத்துவம்னு சொன்னார். என்ன ஹவனசிய அந்யதா சித்தேகே, வேற இடத்துல இருந்து நமக்கு ஜுகோதிங்கிறது தெரிஞ்சுடுத்து அதுல வந்து தத்னா ஜுகோதின்னுட்டு கரணத்துவம் மாத்திரம் விதேயமா இருக்கலாம். இல்ல இப்ப உத்தேச விதேய பாவத்தை வச்சுண்டுதான் உங்களுக்கு தாத்பரியத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். க்வச்சித் உபய விதிஹி க்வச்சித் த்ரிவிதிஹி அபி இதி ரத்தம் பட்டம் வயங்கிற இடத்துல எனக்கு வந்து ரத்தம்ங்கிறது எந்த எந்த மொத்தம் வாட் இஸ் ட்ரைங் டு சே இங்க, ரத்தம் வய பட்டம் வய இருக்கலாம், இல்லைன்னா ரத்தம் பட்டம் வயன்னு மூணும் விதியா இருக்கலாம், ஏக விதியா இருக்கலாம். பட்டம் வயங்கிறது எனக்கு தெரியும், எந்த துணியை வந்து இது பண்ணணும் வீவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறச்சு ரத்தம் பட்டம் வயங்கிறான். இல்ல எதை வந்து நூக்கணும், எதை வந்து நெசவு செய்யணும் இங்க அப்படின்னா எந்த துணியை நான் வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறது ரத்தம் பட்டம் பயங்கிறான். அல்லது மூணுமே விதியா இருக்கலாம், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலன்னு கேக்குறவன் ஒருத்தன் அவன்கிட்ட நீ வந்து ரெட் கலர் துணிய பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம். அப்போ ஏக விதிஹி த்விவிதிஹி த்ரிவிதிஹி வா ததஹா, இதுல இருந்து நமக்கு என்ன புரியறதுன்னா எதேவ விதேயம் தத்ரைவ தாத்பரியம். தாத்பரிய சக்தியினுடைய ஸ்கோப் எவ்வளவு தூரம் இருக்குன்னா எதை நம்ம விதிக்கிறோமோ எது விதிக்கப்பட வேண்டிய விஷயமோ எது அஜ்ஞாத விஷயமோ அந்த இடத்துலதான் தாத்பரியம் அதோட நின்னுடுறது. பிகாஸ் சம்வன் வாண்ட்ஸ் விவக்ஷாலதான் இருக்கு அது. நது பிரதீதி மாத்திரே, பிரதீதி மாத்திரேங்கிறச்சே ஏவம் ஹி, இந்த இடத்துல பூர்வோ தாவதிங்கிற இடத்துல விட்டேன் இப்ப அரைகுறையா சொன்னேன் அத போன கிளாஸ், அதை மாத்திரம் சொல்றேன் இங்க. வியங்கியார்த்த பிரதீதியில வந்து தாத்பரியம் இருக்கு. ஒரு சப்தத்தை சொன்ன உடனே எனக்கு வந்து சப்தத்தோட நிக்கல்ல, வியங்கியார்த்தமா பிரதீயமானமா சஜஸ்டடா என்ன ஒரு மீனிங் இருக்கோ அதுல தாத்பரியம் இருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணேன்னா, இப்ப இந்த பூர்வோ தாவதிங்கிற எக்ஸாம்பிள்ல என்ன ஆயிடும்னா உத்தரோ தாவதிங்கிற ஒரு புரிஞ்சுன்றோமா இல்லையா, அந்த
அதுல தாத்பரியம் ஆயிடலாமே சில சமயம், அது அனிஷ்டம், அது தேவையில்லை எனக்கு. என்ன சொல்றார், பூர்வோதாவதி இத்தியாதோ அபராத்தியர்த்தே அபி குவச்சித் தாத்பரியம் சியாது ந ததா தாத்பரியம் பக்தும் சக்கியதே இல்லையா. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தாத்பரியம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. உத்தரோ தாவதிங்கிற இடத்துல தாத்பரியம் வந்துடலாம், அந்த இடத்துல எனக்கு வேண்டாம். ஆகையினால பிரதீதி மாத்திரே தாத்பரியம் நாஸ்தி. அபிது உபாத்தஸ்யைவ சப்தஸ்ய அர்த்தே தாத்பரியம் அப்படின்னு நமக்கு புரியுறது. இந்த செக்ஷன்ல இருந்து என்ன புரியுறது, இந்த தீர்க்க தீர்க்க தரக அண்ட் பூர்வோதாவதிங்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ல ஒரு நிரர்கலிதார்த்தம், அதாவது ஒரு பரியவசித அர்த்தம் என்னன்னா நமக்கு புரியுறது, உபாத்தஸ்யைவ சப்தஸ்ய எந்த ஒரு சப்தம் கூறப்பட்டிருக்கோ சென்டென்ஸ்ல, அந்த கூறப்பட்ட ஒரு சப்தத்துக்கு மாத்திரம் உனக்கு அர்த்தே தாத்பரியம். சோ உபாத்தஸ்யைவ சப்தஸ்ய அர்த்தே தாத்பரியம் இது பரியவசிதா அர்த்தா அப்படின்னு எழுதின்றோம். சோ பிரதீதி மாத்திரே தாத்பரியம் நாஸ்தி, அது எங்க வெங்கத்துக்கு தான் நீ வந்தாலும், எங்க வெஞ்சனா வியாபாரத்தை நீ ஒத்துண்டேன்னா எதை வேணாலும் புரிஞ்சுக்கலாம்ப்பா. கதோஸ்த மர்க்கம் உடனே என்ன எது வேணாலும் எத்தனையோ அர்த்தங்கள் பின்னாடி சொல்ல போறேன், எதனையோ அர்த்தங்கள் புரியலாம். அது எங்க வெஞ்சனா வியாபாரத்துலதான் முடியும், உங்க தாத்பரிய சக்தியினால ஓட்டி வராது. எத்து மேல ல எங்களுக்கும் பிரதீதி மாத்திரம் உண்டுபா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. விஷம் புங்ஷங்கிற இடத்துல விஷம் பக்ஷய மாஜாசிய கிரகே புங்தாஹ இத்தியத்ர, இவ்வளோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு சுகிருத்து வந்து ஒரு சென்டென்ஸ சொல்றான், விஷம் பக்ஷய விஷத்தை சாப்பிட்டுட்டு போயே. பூர்வபக்ஷி கேட்கிற கேள்வி இதுதான், என்ன கேள்வி எத்துன்னு ஆரம்பிச்சது கேக்குறான், விஷம் பக்ஷய விஷத்தை சாப்பிடு மாஜ அஸ்ய கிரகே புங்தாஹ இவனுடைய வீட்டுல போய் நீ சாப்பிடாத அப்படிங்கிற இடத்துல என்னாச்சு, ஏதத் கிரகே ந போக்தவ்யம்னு ஒரு தாத்பரியம் புரியறதா இல்லையா இந்த வாக்கியத்துல இருந்து. யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியுமோ இல்லையோ, ஒரு சுகிருத்து பேசுறான், இவன் வீட்டுல சாப்பிடாத விஷத்தை சாப்பிடு, விஷத்தை சாப்பிடு இவன் வீட்டுல சாப்பிடாத அப்படிங்கிறோம். மாச அஸ்ய கிரகே புங்தா அப்படின்னு முடிக்கிறச்சு, ஏதத் கிரகே ந போக்தவ்யம்ங்கிற தாத்பரியம் எனக்கு புரியறதா இல்லையா, இவன் வீட்டுல சாப்பிடவே கூடாதுங்கிற தாத்பரியம் எனக்கு தெரியறது. அப்போ அந்த தாத்பரிய சக்தியினாலேயே எனக்கு இப்போ வெங்கியார்த்தம் புரிஞ்சு விடுறதே அப்படின்னு பூர்வபக்ஷி. பிரதீதி மாத்திரத்துல கிடையாதுன்னு சொன்னியோ இல்லையோ, என்ன பிரதீதி இங்க ஆறுது, விஷத்தை சாப்பிடு இவன் வீட்டுல போய் சாப்பிடுறியே அப்படின்னு கேக்குறான். அப்படின்னா இவன் வீட்டுல சாப்பிடப்படாது என்னைக்குமே, இவன் அவ்வளவு பெரிய ஒரு கெட்டவன் அப்படிங்கிற அந்த ஒரு 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 வெங்கியார்த்தம் எனக்கு இப்ப எதனால தெரியறது, தாத்பரியத்தினாலேயே தெரிஞ்சுடுறது. எல்லாரும் புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ, உன்னோட வெஞ்சனா வியாபாரம் இருந்தவதான் அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இத்தியத்ர தாத்பரியம் இது சயேவ வாக்கியார்த்தா இத்தியுச்சியதே இது அப்படிங்கறத கமா போட்டுருங்க அந்த இடத்துல, அதாவது இது உச்சியத்தே வரைக்கும் அங்க கமா இருக்கட்டும். ஆமா இந்த இடத்தோட நிறுத்திக்கணும். அதாவது எத்து விஷம் பக்ஷய மாசாசிய கிரகே புங்தாஹ இத்தியத்ர ஏதத் கிரகேன போக்தவ்யம் இத்தியத்ர தாத்பரியம் இது சயேவ வாக்கியார்த்தா. சயேவ வாக்கியார்த்தான்னா இவன் வீட்டுல சாப்பிடப்படாதுங்கிறது தான் விஷம் பக்ஷய மாசாசிய கிரகே புங்தாஹ அப்படிங்கிற வார்த்தைக்கு வாக்கியார்த்தம். த மீனிங் ஆஃப் தி என்டையர் சென்டென்சஸ் ஏதத் கிரகேன போக்தவ்யம் இது உச்சியதே அப்படி நீ ஒருவேளை சொன்னாயே ஆனால் சித்தாந்தி இப்போ தத்ர அங்கு என்ன ஆயிடுறது, சகாரா ஏக்க வாக்கியதா சூச்சனார்த்தா நச்ச ஆக்கியாத வாக்கியோகோ துவயோகோ அங்காங்கி பாவா இது விஷபக்ஷண வாக்கியசிய சுகிருத் வாக்கியத்வேன அங்கதா கல்பனீயா இது விஷபக்ஷணாதபி துஷ்டம் ஏதத் கிரகே போஜனம் இது சர்வதா மா அஸ்ய கிரகே புங்தாஹ இது உபாத்த சப்தார்த்தே ஏவ தாத்பரியம். நீ சொல்ற சென்டென்ஸ்ல எனக்கு இப்ப என்ன எடுத்துன்னா மாச்ச அஸ்ய கிரகே புங்தாகான்னு ஒரு சக்காரம் போட்டியா இல்லையா அந்த இடத்துல, சுகிருத்து ஒருத்தான் விஷத்தை சாப்பிடுன்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு அண்மையம் ஏற்படுமோ? முதல்ல ஃபர்ஸ்டே ஒரு பர்சனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன்கிட்ட போய் நீ வந்து நான் இவ்வளவு சாப்பிட போறேன்னு சொல்றச்சு விஷத்தை சாப்பிடு அப்படின்னு ஒரு சுகிருத்து சொல்றான்னா அது அண்மயம் ஆகுமா ஆகாதா, யோசிப்பானா இல்லையா அந்த இடத்துல?
யோசிப்பானோ இல்லையோ முதல்ல. அதனால அது அன்வயமே ஆகாத ஒரு இடத்துல இவன் என்ன சொல்றாங்கிற தாத்பரிய விவேச்சனம் ஏற்படும். அப்போ அவனுடைய வேர்ட்ஸ்ல இருந்து விஷம் பக்ஷய விஷாதபி துஷ்டம் தஸ்ய கிரகே போஜனம் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு வந்து தாத்பரியம் அவன் சொன்ன சப்தத்துல இருந்து நமக்கு தெரியுது. இதுக்கு ஒண்ணும் வியங்கியார்த்தம் தேவையில்லை. இது உபாத்த சப்தம் தான், இது தாத்பரியார்த்தம் தான். அந்த அந்த பிரதீதி வெங்கியம்ங்கிற அளவுக்கு போக வேண்டாங்கிறார் இந்த ஸ்தலத்திலே. தத்ர சகாரஹா, இந்த சகாரம் மாச்ச அஸ்ய கிரகேன்னு இருக்கும் இல்லையோ, அது என்ன ஆயிடுறது, ஏக வாக்கியதா சூச்சனார்த்தா, ஒரே வாக்கியம், விஷம் பக்ஷய மாச்சாசிய கிரகே புங்தாஹ அப்படின்னு, இட் இஸ் கம்பைனிங் போத் ஆஃப் தோஸ். பக்ஷயங்கிறது ஒரு தனி கிரியா, மா புங்தாஹ அப்படிங்கிறது இன்னொரு கிரியா, இது ரெண்டுமே அங்காங்கி பாவமா இருக்கு அப்படிங்கிற அந்த விவகாரமே எடுத்துன்னு வர வேண்டாங்கிற, ஏக வாக்கியதா சூச்சனார்த்தா, ஒரே வாக்கியம் ரெண்டுமே அப்படின்னு நமக்கு வந்து தெரிவிக்கிறது. இட் இஸ் இண்டிகேட்டரி. மா தஸ்ய கிரகே புங்தாஹாங்கிற சகாரத்தினால அந்த இடத்துல ஏக வாக்கியதா சூச்சியது. அடுத்தா நச்ச, மேல அந்த நவ அப்புறம் எடுத்துப்போம். ஆக்கியாத வாக்கியோகோ, ஆக்கியாத வாக்கியோகோங்கிறச்சு அந்த இடத்துல கிரியையோட இருக்கக்கூடிய இரண்டு வாக்கியங்கள் இருக்கு. விஷம் பக்ஷயான்னு ஒரு வாக்கியம், ஒரு ஆக்கியாத், ஆக்கியாத இஸ் ஈக்வல் டு கிரியா. சோ விஷம் பக்ஷயங்கிற இடத்துல ஒரு ஆக்கியாத்தத்தோட இருக்கக்கூடிய வாக்கியம், மா சாஸ்ய கிரகே புங்தாஹ, மா புங்தாஹாங்கிற இடத்துல இன்னொரு ஒரு ஆக்கியாத வாக்கியம் அப்படின்னா இன்னொரு ஒரு கிரியையோட இருக்கக்கூடிய வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியத்தையும் துவயோகோ அபி அங்காங்கி பாவகா, ஒன்னு பிரதானம் இன்னொன்னு பிரதானம் இல்லை. விஷபக்ஷண வாக்கியசிய, அந்த விஷபக்ஷண வாக்கியமானது அங்கி, அதுதான் பிரதானம். சுகிருத் வாக்கியத்வேன, அது வந்து சுகிருத்தினால சொன்னப்பட்டதுனால, சாரி அது அங்கத்தான்னு எடுத்துப்போம். மாச்சாசிய கிரகே புங்தாகாங்கிறத வந்து அங்கியா எடுத்துக்கோ, விஷம் பக்ஷயங்கிறத அங்கமா எடுத்துக்கோ. இது கல்பனீயா நச்ச கல்பனீயான்னு சேர்த்துன்றணும், சரியா? இந்த என்ன வந்து கல்பனீயாவோட சேர்த்துன்றணும். அப்போ விஷபக்ஷண வாக்கியசிய சுகிருத் வாக்கியத்வேன அங்கதா நச்ச கல்பனீயா இதி, ஆகையினால இல்ல இது அங்கம் அது அங்கி, அதனால இது ரெண்டும் இந்த இந்த சென்டென்ஸ் ரெண்டுமே ஏக வாக்கியம், அதுல வந்து ரெண்டு வாக்கியம் இல்ல, இதுல எது அங்கம் எது அங்கின்னு அப்புறம் விசாரணை ஆயிடும், ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துடும் அந்த இடத்துல. அதெல்லாம் இல்ல, சன்னு போட்டதுனால ராமஹ கச்சதி பிபதி ச, அவன் போகிறான் குடிக்கிறான், ரெண்டுமே ஒரே பிரதான். அந்த சாவை போட்டதுனால அது ஒரே வாக்கியமா சேர்ந்து விடுறது, ரெண்டு தனி வாக்கியம் கிடையாது. அந்த மாதிரி இங்க எடுத்துக்கணும். அதுல இருந்து நமக்கு என்ன புரியுறது, தாத்பரியம் விஷபக்ஷணாதபி துஷ்டம், விஷத்தை சாப்பிடுறதை விட என்ன, ஏதத் கிரகே போஜனம் துஷ்டம், இவன் வீட்டுல சாப்பிடுறது ரொம்ப மோசம், அதனால சர்வதா எப்பொழுதுமே இவன் வீட்டுல நீ சாப்பிடாத அப்படின்னு உபாத்த சப்தார்த்தேயேவ தாத்பரியம். அங்க அதுல இருக்கக்கூடிய சப்தத்துலதான் உனக்கு வந்து தாத்பரியமே தவிர வேற நமக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு பிரதீதி மாத்திரம் எல்லாம் கிடையாது இங்க, சரியா? இந்த செக்ஷன் புரிஞ்சுதா? சோ இது வந்து அப்ப லக்ஷணாவில வருமா, முக்கியார்த்த பாதம்ன்ற மாதிரி அந்த சொல்லிக்கோ விஷம். ஆமா, அத்த தசிய ஏவ அங்கதா, இது வந்து லக்ஷணா ஆசிரியன கல்பிய இது தத்திர விஷம் பக்ஷயா இது விஷம், இந்த இடத்துல லக்ஷணான்னு போட்டுக்கிறோம், லக்ஷணான்னு வேணா சொல்லிக்கலாமா அப்படின்னா அதுவும் இல்லைன்னு அவர் ஆக்சுவலி சொல்றார். வாக்கியார்த்தமே சர்வதான அஸ்ய கிரகே அப்படின்னு விடுறது, அங்க லக்ஷணாவே வேண்டாமேங்கிறார். தாத்பரிய சக்தியை நீ ஒத்துக்கிறேன்னா தாத்பரிய சித்தம் அது. வாக்கிய வாக்கியஸ்த சப்த உபஸ்தாபித்தே ஏவ தாத்பரியம், வாக்கியத்துல என்ன போட்டிருக்கு, விஷம் பக்ஷய பக்ஷய மாச்சாசிய கிரகே புங்தாஹாங்கிறது. அதாவது இந்த மாச்சாசிய கிரகே புங்தாக அப்படியே கடைபிடிக்கணும், அது புரியறது. பட் இந்த விஷம் பக்ஷயன்றத வந்து லட்சணையா ஒத்துக்கணும். தாத்பரியத்தை எடுத்துக்கிறேன் அந்த இடத்துல, நீ தாத்பரிய சக்தியை எடுத்துக்கிறேன்னா விவக்ஷா ஒரு சுகிருத்துக்கு வந்து விஷம் பக்ஷயங்கிற இடத்துல விவக்ஷா கிடையாது இல்லையோ. சோ இட் கோஸ் பியாண்ட் லக்ஷணா, அது வந்து ஆமா அதுதானே அவனோட கட்சியே, எனக்கு வந்து அபிதாமும் இல்லாத லக்ஷணாவும் இல்லாத தாத்பரிய சக்தின்னு ஒத்துன்னு இருக்கேனோ இல்லையோ, அந்த தாத்பரிய சக்தியில உன் வெஞ்சனாவை கொண்டு வந்து சேர்த்துருங்கிற. இப்ப இந்த இடத்துல தாத்பரியத்தினால தானே, ஆனா அந்த தாத்பரியம் எதனால வந்திருக்கு, உபாத்த சப்தத்தினால தானே வந்திருக்கு.
ஆமா அது புரிஞ்சுக்கணும். கதோஸ்த மர்க்கஹால எனக்கு வந்து உபாத்த சப்தத்தினால எனக்கு சந்தியாவந்தன உபாசன தெரியல, அபிசரணம்ங்கிறது கதோஸ்த மர்க்கஹால தெரியல, உபாத்த சப்தத்தினால வரல. இங்க விஷபக்ஷணம்ங்கிற வேர்டு போடலன்னா உனக்கு வந்து விஷபக்ஷணாதபி துஷ்டம்ங்கிறது எப்படி தெரியும் இல்லையா? அதனால தாத்பரியம்ங்கிறது உபாத்த சப்த விசேஷத்தினாலதான் ஏற்படுது. ஏன் வேஞ்சனா வியாபாரம் அப்படி இல்லப்பா. மேல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த தீர்க்க தீர்க்க வியாபாரம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேனோ இல்லையோ, அதுல வந்து இப்ப இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்ட மாத்திரத்துல சில சமயம் மனசுல வந்து ஒரு ஆனந்தம் ஒரு சோகம் இவெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எப்படி எதிச்ச சப்தஸ்ருதேகே அனந்தரம், வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல யாவான் அர்த்தா லப்யதே தாவதி சப்தஸ்ய அபிதாயேவ வியாபாரஹ ததஹா கதம் பிராமண புத்திரஹ. இப்போ இவரோட ரெஃப்யூட் இது, சாரி இதுக்கு மேல வந்து அந்த இஷோஹோ இவ தீர்க்க தீர்க்க தரஹான்னு சொன்னியோ இல்லையோ, அதற்கு வந்து அந்த அந்த போர்ஷனை இப்ப வந்து தூஷணம் பண்றார் மம்மட்டர் அவருடைய சித்தாந்தி இதெல்லாம் இனிமே சரியா. சோ எதிச்ச சப்தஸ்ருதேகே அனந்தரம் வியாவானர்த்தா லப்யதே தாவதி சப்தசிய அபிதாயேவ வியாபாரஹா அப்படின்னு ஒருவேளை நீ சொன்ன தெரியுமோ இல்லையோ, தீர்க்க தீர்க்க தரஹான்னு சொன்னியே, அதுல சப்தஸ்ருதேகே அனந்தரம் வார்த்தைய கேட்டத்துக்கு உடனே கேட்டத்துக்கு அப்புறம் யாவான் அர்த்தகா லப்யதே எவ்வளவு அர்த்தம் நமக்கு புரிகிறதோ தாவதி அவ்வளவு அர்த்தத்திலும் தாவதி அர்த்தே அவ்வளவு அர்த்தத்திலும் சப்தசிய அபிதாயேவ வியாபாரமா, சப்தத்துக்கு அபிதாங்கிறது தான் வியாபாரம். ததஹ அப்படி இருந்ததேயானால் தரஹி கதம் எப்படி பிராமண புத்திரஸ்தே ததஹா, உனக்கு புள்ள பிறந்திருக்கு, பிராமண கன்யாதே கர்ப்பிணி, கன்யாதே கர்ப்பிணி ஓம் பொண்ணு கர்ப்பவதியா இருக்கா, இத்தியாதவ் ஹர்ஷ சோகாதீனம் சந்தோஷம் துக்கம். மேபி கன்யாங்கரிச்சு அத வந்து குமாரின்னு எடுத்துக்கணும் இல்லையா, அதனால சோகம் அன்மேரிட் அப்படிங்கிற அர்த்தத்துல. சோ புத்திரஸ்தே ஜாதகான்னா உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றச்சே ஒரு ஹர்ஷகா, கன்யாதே கர்ப்பிணிங்கிறச்சு யுவர் அன்மேரிட் டாட்டர் ஷீ இஸ் பிரெக்னென்ட் அப்படிங்கிறச்சே சோகாதீனாம் ச வாச்சிய ந வாச்சியத்துவம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷமோ துக்கமோ வாட்சியம் இல்லையே, இட் இஸ் நாட் த பிரைமரி மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். புத்திரஸ்தே ஜாதகாங்கிற இடத்துல ஹர்ஷா இஸ் ஈக்குவல் டு ஹர்ஷான்னு போட முடியாது, எந்த கோஷத்திலையும் அது கிடையாது. கஸ்மாச்ச லக்ஷணா லக்ஷணியே அப்படி, அது ஒண்ணு ந வாச்சியத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது ஓம் மதத்திலேயே லக்ஷணாங்கிறத ஒத்துக்கிறியோ இல்லையோ, ஆயுர்வை கிருதம்ங்கிறோம், ஆயுர்வை கிருதம்ங்கிற வந்து லக்ஷணா தானே ஒத்துக்கிறோம், நெய்ய சாப்பிட்டா வந்து ஆயுஷுங்கிறோம், அப்ப அந்த ஆயுள் தான் கிருதம் அப்படின்னு சொல்றச்சே அந்த இடத்துல லக்ஷணா ஒத்துக்கலையா நம்ம? அப்போ லக்ஷணா லக்ஷணியே அபி அர்த்தே தீர்க்க தீர்க்க தர அபி அபிவியாபாரேன பிரதிதி சித்தேகே கிமிதிச்ச ஸ்ருதி லிங்க, அது அடுத்தது கிமிதிச்சங்கிறது அடுத்தது, இதோட நிறுத்திக்கணும். இந்த இடத்துல வாச்சித்வம்ங்கிறது முதல்ல, பிராமண புத்திரஸ்தே ஜாதகா பிராமண கன்யாதே கர்ப்பிணி இத்தியாதோ ஹர்ஷ சோகாதீனாமப்பி வாச்சியத்துவம், கஸ்மாச்ச லக்ஷணா லக்ஷணீயே அபி அர்த்தே தீர்க்க தீர்க்க தரா அபி வியாபாரேன இவ பிரதீதி சித்தேகே, ஏன் உங்களுக்கு வந்து லக்ஷணாங்கிற ஒரு வியாபாரத்தை ஒத்துக்கணும், உன்னோட இந்த தீர்க்க தீர்க்க தரகா ஒரு அம்பு விட்டா எப்படி அது வந்து தீர்க்க தீர்க்கம் அதுக்கு இருக்கோ, அது போல இந்த சப்தத்துக்கு கங்காங்கிற சப்தத்துக்கு தீரம் வரையில் அபிதா வியாபாரம் போடட்டுமே, என்னத்துக்காக அந்த இடத்துல லக்ஷணா ஒத்துக்கணும், அவசியமே இல்லையே இல்லையா, பிரதீதி ஏற்பட்டு போகட்டுமே அப்படின்னு கேக்குறாரு. கஸ்மாத் பிரதீதி சித்தேகே, எது ஏன் லக்ஷணா ஒத்துக்கணும், கஸ்மாச்ச லக்ஷணா எதுக்காக லக்ஷணாங்கிறத ஒத்துக்கணும். கிமிதிச்ச ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானாம் பூர்வ பூர்வ பலீயஸ்துவம் இது அன்விதாபிதானே அபி விதேரபி சித்தம் வியங்கியத்துவம். அந்த நீங்களும் வந்து ஒத்துக்கிறது என்னன்னா ஸ்ருதி லிங்க வாக்கிய சமாக்கியான்னு ஒத்துக்கிறேளா இல்லையா இந்த இடத்துல? ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கிய, இப்போ ஒரு சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி உங்களோட வேத வாக்கியங்களுக்கும் இந்த மாதிரி அர்த்தம்னு சொல்லி முடிச்சேன்னா
உங்களுக்கு ஏன் இத்தனை வந்து ஜெய்மினி வந்து சொல்லியிருக்காரு, ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான, சமாக்கியா இவைகளுடைய ஒரு பாரதௌர்பல்யம் அர்த்த விபிரகர்ஷாது அப்படின்னு அவர் ஏன் சொல்லியிருக்காரு? பூர்வபூர்வ வலியஸ்தும் சமாக்கியாவை காட்டிலும் ஸ்தானங்கிறது முக்கியம், ஸ்தானாங்கிறத காட்டிலும் பிரகரணம் முக்கியம், பிரகரணத்தை விட வாக்கியம் முக்கியம், வாக்கியத்தை விட லிங்கம் முக்கியம், லிங்கத்தை விட ஸ்ருதி பலிய. பலியஸ்துவம் சொல்றச்சு ரெண்டுக்கு முரண்பாடு ஏற்படுறச்சு, ஸ்ருதியா லிங்கமா அப்படிங்கறதுல. ஸ்ருதிங்கிறச்சு அனன்ய சாகாங்ஷா சப்தா, வேறு ஒன்னுத்தை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஸ்ருதின்னு பேரு வேத வாக்கியம். லிங்கம்ங்கிறது ஆர் வேத வாக்கியத்துல இப்ப வந்து யஜேத ஸ்வர்ககாமோ இல்லைன்னா கர்த்தவ்யம் அப்படின்னு தவ்யத்து பிரத்தியம் அனியர் பிரத்தியம் லிங்கம், அதாவது நாட் லிங்கம், இந்த லிங்கம் இல்ல, விதி விதி விதிலிங்க யஜேத, இந்த மாதிரி லகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு வந்து ஸ்ருதின்னு பேரு. அத வந்து கேட்ட மாத்திரத்துல வேற ஒண்ணுத்தையும் எதிர்பார்க்கறது கிடையாது. டஸ் சம்மன் ஹாவ் டு கம் அண்ட் டெல் அஸ் இதை வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது, இதுல வந்து டவுட் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லையே. ஸ்ருதியில சொல்லி எடுத்ததுன்னா அதுக்குதான் வந்து பலியஸ்தும். அதை காட்டிலும் குறைச்சல் என்ன? லிங்கம். லிங்கம்ங்கிறச்சி வஸ்து சாமர்த்தியம், ஒரு ஒரு பதார்த்தத்துக்கு இதுதான் சாமர்த்தியம்னு. வாக்கியம்ங்கிறச்சே பதாந்தர சமபிவியாகாரா, பல பதங்கள் சேர்த்து சொல்றச்சே ஒரு வாக்கியத்துல உபயோகிக்கிறச்சே எப்படி இருக்கோ அது வந்து பிரமாணம்ங்கிறோம். அதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு சப்தத்தினுடைய அர்த்தத்தை. பிரகரணம், வாக்கியசிய வாக்கியாந்தரேன அன்வயா பிரகரணம். ஸ்தானம்ங்கிறது சன்னிதானம், எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து, எந்த செக்ஷன்ல படிக்கப்பட்டிருக்கு இந்த வாக்கியம். சமாக்கியான பரிபாஷா, எங்காத்துல எப்படி உங்காத்துல எப்படியோ அந்த மாதிரி, அது அந்த சமாக்கியாங்கிறது. இதெல்லாம் வந்து மீமாம்சா சாஸ்திரத்துல இன்னும் விவரமா நமக்கு வந்து புரியும். பூர்வ பூர்வசிய ஸ்ருத்யாதேகே பிராபல்யம்ங்கிறத வந்து ஜெய்மினி எடுத்து இதை வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதனால வேர் எது வந்து அப்ளை ஆகும், இப்ப எப்படி வியாக்கரணத்துல நம்ம வந்து சபாத சப்தாத்தியாயின் பிரதி திரிபாத்ய சித்தா, திரிபாத்தியாமபி பூர்வம் பிரதி பரம் அசித்தம்னு சொல்றோம், அந்த மாதிரி இந்த அஞ்சு இதுக்கு எதுக்கு ப்ராமினன்ஸ் அப்படின்னு. இந்த ப்ராமினன்ஸ் எல்லாம் என்னத்துக்கு? ஒரு சப்தத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரியல, ரெண்டு சென்டென்சஸ் இருக்கு, அந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு வந்து ஒரு கிளாஷ் ஆறுது, கிளாஷ் ஆகிறச்சு எதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து எதை நம்ம கையாள் கைபிடிக்கணும் அப்படின்னு கேட்கறச்சு இதெல்லாம் ஒர்க் ஆகும். தீஸ் ஆர் த டூல்ஸ் ஃபார் அஸ் டு டிசைட் விச் ஹேஸ் டு பி ஃபாலோட். ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானாம் பூர்வ பூர்வ பலியஸ்துவம்னு நீ ஏன் சொல்ற? உனக்கும் அது தேவையில்லையோ இல்லையோ, சப்தத்துக்கே இந்த அர்த்தம்னு அது பிக்சடா ஆயிடுதுன்னு. அப்படி இல்லையே, அர்த்த விபிரகர்ஷம் இருக்கிறச்சே நீ வந்து இந்த பூர்வ பூர்வ பலியம்னு எடுத்துக்கிறையோ இல்லையோ, உனக்குமே யூ நீட் சர்டன் டூல்ஸ். அப்ப இது அன்வித அபிதானவாதே அபி விதேரபி சித்தம் வியங்கியத்துவம். அந்த விதேரபிங்கிறது நிசேஷச்சுத சந்தனம்ல ததந்திக கமனம்ங்கிற விதி இருக்கே, அத வியங்கியம்னு தான் ஒத்துண்டாகணும். நீ பிரதீதி மாத்திரம், பிரதீதி அதாவது பிரதீதி விஷயமா தான் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டா, இல்லைன்னா உனக்கு இவ்வளவு தூரம் இது தேவையில்லையே, இப்ப ரூல்ஸ் தேவையே இல்லையே உனக்கும் இல்லையா. சோ உங்க மீமாம்ச மதம் படியே உங்களுக்கு வந்து லக்ஷணான்னு ஒத்துக்கிறேன், ஸ்ருதி லிங்க வாக்கிய சமாக்கியான்லாம் சொல்றேன், பிரகரணஸ்தான சமாக்கியாங்கிறேன், இவ்வளவு டூல்ஸ் நீங்க வச்சுட்டு இருக்கிறச்சே நாங்க சொல்ற வெஞ்சனா வியாபாரத்தை மாத்திரம் ஏன் வேண்டான்னு ஒத்துக்கணும். அப்போ உங்களுக்கும் வந்து பிரதியமான அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, யூ பிரிஃபர் டு சே இட் அஸ் தாத்பரியம், உங்களோட இதுல வந்து சப்தத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிறச்சே அதை தாண்டி தாத்பரியம்னு ஒண்ணு சொல்றேன், அது தாண்டி பிரச்சனை வர்றச்சே ஸ்ருதி லிங்க வாக்கியன்னு ஆரம்பிக்கிறேன். அப்படி இருக்கிறச்சே விதிங்கிறது தாத்பரிய விஷயம் இல்ல, அந்த இடத்துல விதிங்கிறத வியங்கியம்னு தான் ஒத்துண்டாகணும். ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் வரும், என்ன ப்ராப்ளம்ஸ்? கிஞ்ச குரு ருச்சிம் இதி பதயோகோ வைபரீத்தியே காவிய அந்தர்வர்த்தினி கதம் துஷ்டத்துவம் நஹி அத்ர அசபியா அர்த்தா பதார்த்தாந்தரைஹி அன்விதா இதி அனவிதேயேவ இதி ஏவமாதி அபரித்யாஜ்யம் சியாது. எனக்கு தோஷ பிரகரணமே ஒட்டி வராது. அப்புறம் தோஷ பிரகரணத்துல சில விஷயங்கள் இருக்கு. என்ன? குரு ருச்சிங்கிறதுல
பதத்தை மருவி மாத்தி சொன்னோம்னா ருச்சின் குரு அப்படிங்கிற இடத்துல அந்த சிங்கூங்கிற பதம் வந்து சில தேசிய பாஷையில வந்து அஸ்லீல அர்த்த போதகம். அது அதனால அந்த இடத்துல தோஷம் சொல்றோம். த வேர்ட்ஸ் ஆஸ் சச், ஒரு கவி போட்டிருக்கிறது காவியத்துக்குள்ள இருக்கக்கூடிய பதங்கள் அது. வைபரீத்தியே காவ்ய அந்தர்வர்த்தினி, காவியத்துக்குள்ள போட்டிருக்கிற வேர்ட்ஸ், ஆனா அந்த வேர்ட்ஸ் மாத்திரி சொல்றேன். ரூப் குரு ருச்சிம்னு சொல்றதுக்கு பதில ருச்சிம் குரு அப்படிங்கிறத சந்தி போட்டு சொல்லிடுறேன் இங்குன்னு போட்டு. அப்போ கதம் துஷ்டத்துவம், அதுக்கு என்ன துஷ்டத்துவம் எப்படி சொல்ல முடியும்? பிரதீதியில தானே தோஷம் இருக்கு. எவனோ ஒருத்தன் அந்த வேர்ட்ஸ கேட்ட உடனே அவன் காஷ்மீர தேசத்துல இருக்கிறவனா இருக்கும், அவனுக்கு அந்த அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம் தெரியும். சோ உடனே அவனுக்கு ஸ்புரிக்கிறது, சில சமயம் ஸ்புரிச்ச உடனே அது அஸ்லீலம்னு தோன்றது, அதனால அதை வந்து உபயோகப்படுத்த கூடாதுங்கிறோம். அத்த அசபியார் அசபியா அர்த்தா பதார்த்தாந்தரைஹி அன்பிதா இதி அனபிதேயா ஏவ இதி ந இல்லையா, மத்த பதத்தோட அண்மயமாகறச்சே அதுல வந்து ஒன்னும் தோஷமே தெரியலையே எனக்கு. வேர்ட்ஸ் எல்லாம் நன்னா தானே இருக்கு. சே ஆஸ் சச் த மீ த சென்டென்ஸ் த ஸ்லோகம் பார்த்தோம்னா நமக்கு தோஷ பிரகரணத்துல பார்த்தது. சோ அந்த தோஷ பிரகரணத்துல வந்து அந்த சென்ட் அந்த ஸ்லோகம் ஆஸ் சச் மீனிங் கரெக்டா தான் வருது, ப்ராப்ளமே இல்லை. மீனிங் ஒட்டி வந்துடுறது, மீனிங்கும் புரியறது நமக்கு. பரார்த்தாந்தரேகி அன்விதா, ஆனா அந்த இடத்துல அசபியா அர்த்தகாவா இது அபிதேயா இல்லையே, அசபியார்த்தம் நமக்கு அங்க தெரியல, புரியுறது இல்லையா? சோ அசபியா அர்த்தகா அந்த ஒரு ஒரு அஸ்லீலமான ஒரு அர்த்தம் நமக்கு வந்து அந்த வேர்ட்ஸினுடைய அன்மயத்தினால ஏற்படலை. இட் இஸ் ஒன்லி சம்திங் தட் இம்மிடியட்லி ஒரு மைண்ட்ல அந்த ஒரு தோற்றம் ஏற்பட்டு விடுறது மனசுல இல்லையா. சில பேருக்கு வந்து விபூதின்னு பாக்குற வரைக்கும் விபூதி, when you know the root cause of it, மாட்டோட சாணி அப்படின்னு சொன்னோம்னா இந்த இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு அது பிக்சர்ல வந்துருத்துன்னா அதையா நான் வந்து நெத்தியில தீத்திக்கிறேன்னு தோணித்துனா என்ன பண்ண முடியும் நம்ம? அது ஒவ்வொரு குழந்தையோட கண் பார்வையை பொறுத்து தானே இருக்கு. இது பஸ்மம், இது சுவாமியோட விபூதி பிரசாதம் சொல்லி நம்ம விட்டுக்கிறோம் இல்லையா. வி கான்ட் ஸ்டாப் தட் பிரதீதி இன் எவ்ரிபடிஸ் மைண்ட். அப்போ அந்த பிரதீதிங்கிறது கிடையவே கிடையாதுன்னு எப்படி சொல்லிட முடியும்? அது வெங்கையார்த்தத்துல தானே அவளுக்கு மனசுல தோன்றது. அதுக்கும் இன்னைக்கு சுவாமி கோவில்ல கொடுக்குற பிரசாதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது சுவாமிகிட்ட போய் அது சுத்தி அடைஞ்சு வந்திருக்குங்கிறதெல்லாம் உடனே தோணுமா என்ன? இட்ஸ் இன் த மைண்ட் ஆஃப் பீப்புள் இல்லையா. அப்போ அது அத்த அசபியா அர்த்தா பதார்த்தாந்தரைஹி அன்விதா இது அனபிதேயா, அதனால நம்ம வந்து இத சொல்லக்கூடாது, மத்த பதங்களோட சேர்றச்சே இந்த சிங்கூங்கிற வேர்டு வந்து விடுறது, அதனால இது சொல்லக்கூடாதுன்னு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அபரித்தியாஜ்யம், இதெல்லாம் வந்து தோஷயுக்த ஸ்லோகம்னுட்டு அதை வந்து விட்டுடக்கூடாது அப்படின்னு வந்துருமா இல்லையா? அத தோஷம்னு சொல்லி தோஷ பிரகரணத்துல ருச்சிம் குருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எதுக்காக ஒரு செக்ஷன் போட்டிருக்கேன்னா என்ன பிரதீதி விஷயமா ஆகிறது சில அஸ்லீல அர்த்தம் எல்லாம். இட் இஸ் நாட் தேர் இன் த ஸ்லோகா பர்சே, இட் இஸ் இன் த மைண்ட் ஆஃப் த ரீடர், புரியுதா? எதிச்ச வாச்சிய வாசகத்துவ வியதிரேகேண வியங்கிய வியஞ்சக பாவா ந அபியுபேயதே ததா அசாதுத்வாதீனாம் நித்தியதோஷத்துவம் கஷ்டாதீனாம் அனித்யதோஷத்துவம் இதி விபாககரணம் அனுபபன்னம் சியாது. வாச்சியவாச்சகம் வெங்கிய வியஞ்சகம்னு நம்ம ஒத்துக்கல் என்ன, வாச்சிய வாச்சியார்த்தம் பிரைமரி மீனிங், வாசக சப்தா பிரைமரி வேர்டு, இதை தாண்டி வெதிரேகேன இதை 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 காட்டிலும் வேறுபட்டதாக வெங்கிய வெஞ்சக பாவகா, வெங்கியார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, வெஞ்சக சப்தான்னு ஒண்ணு இருக்கு, அல்லது வெஞ்சக பதம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கல வச்சுக்கோங்க. நான் அபியுபேயதே ததா, அப்பொழுது என்ன ஆயிடும், அசாதுத்வம்ங்கிறது நித்திய தோஷம்னே ஒத்துக்க முடியாது இல்லையா. ஒரு சுத்த சம்ஸ்கிருதி இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கு, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடலாமோ இல்லையோ. ஒரு ஒரு வியாக்கரணம் எனக்கு தெரியாது, இந்த சுத்த சம்ஸ்கிருதி அசாதுங்கிறது வியாக்கரண அனுகதத்துவம் அசாதுத்வம் சுத்த சம்ஸ்கிருதித்வாதி தோஷம் இல்லையா. சோ வியாக்கரண வியுற்பத்தியில
வியாக்கரண வியுற்பத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தருச்சு, அது வந்து நித்திய தோஷம்னு சொல்றோம். இதுல எப்படி ஒட்டி வருவோம்னு எனக்கு தெரியல, பட் அனித்திய தோஷம்ங்கிறத எடுத்துக்கோங்க. கஷ்டத்வாதீனாம் அனித்திய தோஷம்ங்கிறது இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். கஷ்டத்துவம்ங்கிறது என்ன? ஸ்ருங்காரம் முதலிய ரசங்கள்ல கடினமான சப்தங்கள் இல்ல, லாங் லாங் சமாசம் யூஸ் பண்றோம், ரொம்ப தீர்க்க தீர்க்க சமாசங்கள் யூஸ் பண்ண கூடாது, அதனால அது தோஷம் ஸ்ருங்கார ரசத்துல. அதே ரௌத்ர ரசத்துக்கோ இல்ல வீபத்ச ரசத்துக்கோ அது வந்து குணம்னு சொல்றோம், தீர்க்க தீர்க்க சமாசம் எல்லாம். ஏன்? இது எல்லாமே பிரதீதி விஷயம்தான். மனசுல எனக்கு வந்து என்ன தோன்றதுன்னா, சிங்காரம்ங்கிறது ஒரு சுகுமாரமான ரசம், அதுல போய் இப்படி கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாமா? கார்த்தார்த்தியம்னு ஒரு வேர்டை சொல்றாரு, கிருதார்த்ததா அப்படிங்கிற அந்த தகாரம் என்னத்துக்கு அந்த இடத்துல வரணும்? எதுக்கு ஒரு சம்யுக்தாட்சரம் வரணும்? வர வேண்டாமே. அதனால கஷ்டத்துவம்ங்கிறது அனித்திய தோஷம்னு சொல்றோம். இது ஏன்? ஏன்னா சிங்கார ரசம்ங்கிறதே உங்களுக்கு வந்து வெங்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுல இது நடுவுல வந்து ஒரு விரசத்தை கொடுத்து விடுறது. அதே இத வந்து ரௌத்ர ரசத்துல உபயோகப்படுத்தினேன்னு எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு விபாக கரணம் அனுபவம் சியாது. இப்படி நம்ம பிரிக்கிறதுங்கிறதே வேஸ்டா போயிடும் இல்லையா? நச்ச அனுபவம் சர்வசைவ விபக்ததையா பிரதிபாசாது. நச்ச அனுபபன்னம் அப்படிங்கறச்சு, அனுபபன்னம் சர்வசைவ விபக்ததையா பிரதிபாஷாது, இது ஒட்டி வராதுப்பா. இல்ல இல்ல கஷ்டத்துவம்ங்கிறது வந்து தோஷம் தோஷம் அந்த மாதிரி விபாகம் ஒட்டி வராதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவ விஷயகம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கார்த்தார்த்தியம்ங்கிற வேர்டு சொன்ன உடனேயே மனசுல வந்து அந்த கஷ்டத்துவம்ங்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு இது ஏற்பட்டு விடுறது, அந்த ரசபங்கம் ஏற்பட்டு விடுறது. வேற ரௌத்ரத்துல அது துஷ்டத்துவம் இல்லை இல்லையா? இந்த மாதிரி அனுபவ பிரதிபாசாத்துங்கிறச்சே அனுபவாத்துங்கிறது. வியாச்சிய வாச்சக பாவ வதிரேகேண வெங்கிய வெஞ்சகதா ஆசிரயேணதோ வெங்கியஸ்ய பகுவிதத்வாத்து க்வசிதேவ கஸ்யசிதேவ ஔசித்யேன உபபத்யதே ஏவ விபாக வியவஸ்தா. இந்த மாதிரி ஒரு நித்திய அனித்யங்கிற விபாக வியவஸ்தா, இதனுடைய பீஜம் என்ன அப்படின்னு கேக்குறச்சு, யாரு இந்த மாதிரி பிரிச்சிருக்கா, எதுக்காக இந்த மாதிரி தோஷங்களை பிரிக்கணும், நித்திய தோஷம் அனித்திய தோஷம்னுட்டும் இல்ல, வாச்சிய வாச்சகத்தை தாண்டி வெங்கிய வெஞ்சகத்தை ஆசிரியச்சு இருக்கக்கூடியதுனாலதான் வெங்கியம்ங்கிறதும் பகுவிதம் பலவிதமா இருக்கலாம். நீ ஆக்சுவலி பார்த்தேன்னா லக்ஷணாங்கிறது 80 விதம் எடுத்துட்டேன்னா, இது சப்தத்தினுடைய ஒரு சக்தி கிரகம்னு எடுத்துட்டேன்னா 10ஓ 15ஓ 20ஓ இருக்கலாம் உனக்கு சக்தி கிரகம், சாமீப்யம் விரோதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஆனா வெங்கியம்னு எடுத்துக்கிறச்சு ஆயிரக்கணக்கான வெங்கியங்கள் சொல்றா, லக்ஷணாமூல துவனிங்கிறா, அசம்லக்ஷி கிரம துவனிங்கிறா, எத்தனையோ ஒரு பிரபேதங்கள் இருக்கிறச்சு. வெங்கியஸ்ய பகுவிதத்வாது, வெங்கியம் பலவிதமாக இருக்கும் காரணத்தினால க்வசிதேவ கஸ்யசிதேவ ஔசித்யேன உபபத்யதே. யாரோ சில பேருக்கு சில இடங்கள்ல ஏதோ ஒரு கவி ஒரு உச்சிதமா சில பிரயோகங்களை உபயோகப்படுத்திருச்சு, அந்த வியங்கியமானது மனசுல தோன்றது. எல்லாருடைய எழுத்துக்கள்லயும் எல்லாருடைய மனசுலயும் தோணாது, சஹிருதயத்துவம் இருக்கணும். கவிக்கும் சஹிருதயத்துவம் இருக்கணும், படிக்கிறவனுக்கும் சஹிருதயத்துவம் இருக்கணும். ஸ்ரோதா பக்தா யாரோ எல்லாருக்கும் அந்த ஒரு ஔச்சித்யம், அந்த ஒரு 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 சஹிருதயத்துவம் இருந்தாதான் ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்படி அதனால நம்ம வந்து நித்திய தோஷம் அனித்திய தோஷம்னு ஒரு விபாக வியவஸ்தா பிரிவினைங்கிறது போட்டிருக்கும் சரியா? மேல ஒரு 2-3 ஸ்லோகத்தை கொடுத்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் எங்க போய் அது முடியறதுன்னு சொல்றேன். இந்த துவயங்கதம் சம்பிரதி சோசனீயதாம்ங்கிற இடத்துல ஆரம்பிச்சு Let me pause this.